எனக்கு வந்து நம்ப ஐஸ்கிரீம் ப்ரௌனி கேக் சாப்பிட போறோம். இது வந்து ஐஸ்கிரீம் ஆனா கேக். ஐஸ்கிரீம் தெரியல, இது நம்ம வாங்கினதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. கொஞ்சம் இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கேன். ஆமா, வழி ஃபுல்லா ஆறு எழுதுனே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லவா, நாங்கள் ஏற்கனவே ஃபிட் ஐஸ்கிரீம் வாங்கிடுச்சுங்க. ஆமாம், ஆஷ் ரொம்ப அழுதுச்சு. அதனால நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம். நான் முந்தானே தான் போய் வாங்குவேன். ஆஷ் வந்து நடந்து போகும்போது சூப்பர் மார்க்கெட் வழி பார்த்துனா சூப்பர் மார்க்கெட் போகணும் நடப்பிடிக்கும். ஆஷ் இது சாப்பிட்டு பார், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. கேக்கு ஆஷ் பார்க்குது, அதில் இருக்கிறது தான் இது வந்து பச்சு டெஸ்ட் பண்ணிச்சு. இன்னும் நீ ஏமாத்துறீங்க, ஹார்டாக இருக்கு. ஏன்னா ஃப்ரீசரில் இருந்தது. இந்த கத்தி லட்சணும். ஆமாம், ஹார்டாக தான், ஹார்டாக சூப்பர். அந்த கேக்கு டார்க் சாக்லேட்டா மில்கி சாக்லேட்டா? டார்க் சாக்லேட் தான் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. மில்கி ஆனால் டார்க் சாக்லேட் தான் இருந்தாலும் மில்க் சாக்லேட் மைக்கு சூப்பராக. ஆனால் இது வெட்டுறது பயங்கர ஹார்டாக இருக்குது. ஆர்ஷுக்கு கத்தி கொடுத்தாவே போதும், அவன் பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். ஆர்ஷ் கத்தி தரம் பிடிக்கும். ஆர்ஷிவா அக்கா கட் பண்ணி தரேன். இதை கட் பண்ணும். ஐயோ பயங்கர ஹார்டாக இருக்குது, கட்டே பண்ண முடியல. நம்ம சீஸ் கேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது, ஆனால் அதை விட ஹார்டாக இருக்குது. ஐஸ்கிரீம் கேக் கேக் மாதிரி இருக்கா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா? தெரியல, ரெண்டும் சூப்பராக காம்பினேஷன், சூப்பராக இருக்கு ரெண்டுமே சேர்த்து. முடியல, அவ்வளோ ஹார்டாக இருக்கு. இந்தா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஐஸ் சுமைக்கிறதுனால பல்லு கூஸ்டாருக்கு. ஏய் சூப்பரா இருக்கா, கிளாப் பண்ணிச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கு. நான் சாப்பிடுறேன், சூப்பரா இருக்கு நிஜமாவே. ஆஷ் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா ஆஷ்ட ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பிக் வேணுமா, பிக் பீஸ் வேணுமா? பாரேன் ஐஸா கேக் தான், கேக் பிக்கா. ரொம்ப பிடிச்சிருக்க அந்த கேக். எஸ் ஆஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அது பேசாம சாப்பிட்னே இருக்கு. இதுனா ஆஷ் பயங்கர வாயாடி, அதுக்கு பேச தெரியலனாலும் அப்படியே சொல்லினே இருக்கோம். பிளஸ் அது பிடிக்கலன்னா அது போட்டு போயிடும், திரும்பி கூட பார்க்கல. ஆமா ஆஷ் இன்னைக்கு பயங்கரமான சன்னி டே, அதனால தான் ஐஸ்கிரீம் சாப்பிடும். நேற்று தான் பயங்கர கோல்டாக இருந்துச்சு. குத்தி உன்னோட பிங்க் முடியை பார்த்து மிஸ் இருந்தாச்சு சொன்னாங்களா? ஆக்சுவலி நம்ம பெரிய நெயில் பாலிஷ்லாம் போய் நெயில்ஸ் கூட பண்ணிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. ஆமாம், நான் பார்த்தேன் ஸ்கூல் அமேதியாவில் ஒரு பொண்ணு சிக்ஸ் ஸ்டாண்டர்டோ செவன்த் ஸ்டாண்டர்டோ, அவ்வளோ பெரிய அழகான நெயில்ஸ்லாம் பண்ணி மேன்கியூர்லாம் பண்ணி அழகாக பண்ணி அக்ரிலிக் நெயில்ஸ்லாம் பண்ணி. நானும் பண்ணிட்டு ஸ்கூல் போகிறேன் ஸ்கூல் அமேதியாவில். அடுத்த வருஷம் ஆமாம் செகண்ட் ஸ்டாண்டர்டா? சிக்ஸ் செகண்ட் ஸ்டாண்டர்டு. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இரு. ஆஷி உனக்கு அடியில் இருக்கிற பிடிச்சிருக்கா, மேலே இருக்கிறது பிடிச்சிருக்கா? ஓ ஓ, நம்ம இனி கீழே போடக்கூடாது. இந்த அப்படியே சாப்பிடு, போய் சாப்பிடு. அதனால குத்த வரல. இல்லை ஆஷ் கடியில் இருக்கதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த அடியில் இருக்குது, இந்தா
இதாக கடிக்கிறது ஈஸியாக இருக்கும். கேக் மாதிரி இருக்குல்ல. ஆமாம் சூப்பராக சொல்லிச்சு. ஆர்ஷ் இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து மேலே இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கீழே இருக்கிறத ஆர்ஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.